ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டெல்டாவில் டைமர் எப்படி ரன் ஆகுது இதை பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னால் டெல்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதில் சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி போடுறது, இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, இப்போ டெல்டா பிஎல்சியில் டைமர் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஓகேயா, டெல்டாவில் டைமர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் தான் இருக்கும். அந்த கமெண்ட்னா டிஎம்ஆர் T0K இந்த சீரீஸ் தான் இருக்கும். அதாவது இது என்னென்னா, டிஎம்ஆர் இது வந்து டைமர்னு சொல்லுவாங்க. T0ங்கிறது ஃபஸ்ட்டு டைமர், T0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கேங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த 10ங்கிறது நம்ம கொடுக்குற ப்ரீசெட் வேல்யூ. நான் 10 செகண்ட் கொடுத்தேன்னா அது 10 செகண்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, டிஎம்ஆர் வந்து டைமரோட ஷார்ட் ஃபார்ம், T0 வந்து டைமர் 1ஆ 2ஆ அந்த மாதிரி இருக்கும். 10ங்கிறது அதோட ப்ரீசெட் வேல்யூ, 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இது எப்படி ரன்னிங்கில் இருக்கும்னா, இப்போ இந்த T0ன்னு இருக்குது, அதுதான் டைமரு. அந்த டைமரை நான் என்ஓவில் போட்டிருக்கேன், அப்படி என்ஓலையும் போட்டிருக்கேன், என்சிலையும் போட்டிருக்கேன். எம்ஒனில் ஃபஸ்ட்டு மோட்டார், என்சியில் செகண்ட் மோட்டார், ரெண்டு அவுட்புட் போட்டிருக்கேன், மோட்டார் 1 மோட்டார் 2. ஓகேயா, இப்போ நான் ப்ரீசெட் வேல்யூ 10 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா, எனக்கு இந்த T0வை என்சியில் போட்டிருக்கேன்ல, இது ஸ்டார்ட் பண்ண உடனே 10 செகண்ட் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும். 10 செகண்ட் ஒன்லி இந்த மோட்டர் வில் ரன். அதாவது 10 செகண்டுக்கு ஆஃப்டர் அந்த M1 மோட்டர் ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். வாங்க ப்ரோக்ராம் போவோம். ஓகே, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஓப்பன் ஆகிடுச்சு, அதில் நியூ கொடுங்க. நியூவில் ப்ராஜெக்டில் நான் டைமர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் எனக்கு லேடர் டயக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. நான் லேடர் டயக்ராம் தான் ப்ரோக்ராம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், அடுத்து ஒரு பிட் காயில் கொடுத்துருக்கேன், லாஜிக் பட் இது ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு புஷ் பட்டன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நான் ஒரு புஷ் பண்ணுறேன், எனக்கு ஒரு மோட்டார் 5 செகண்ட் கழித்து ஓடணும், 5 செகண்ட் மட்டும் ஓடணும். இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே பிட் எனர்ஜைஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஏபிஐ நேம் இருக்கும், ஏபிஐயில் டிஎம்ஆர் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா S1 S2 ரெண்டு வரும். S1 வந்து டைமரோட நம்பர், எத்தனாவது டைமருங்கிறது. S2ங்கிறது டியூரேஷன் ஆஃப் செகண்ட். ஓகேயா, நான் ஒரு 30 செகண்ட் வச்சுருக்கேன்னு வைங்களேன். அதே மாதிரி நான் T0 ஃபஸ்ட் டைமர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த M1 மோட்டரோட ஃபஸ்ட்டு மோட்டார் எனக்கு 30 செகண்ட் கழிச்சு தான் ரன் ஆகணும். ஓகே, இதுதான் என்னோடய ஆப்ரேஷன். அதே மாதிரி இந்த ரெண்டாவது மோட்டார் எனக்கு 10 செகண்ட் மட்டும்தான் ரன் ஆகணும். ஆல்ரெடி நான் இப்போ இன்ட்ரோ பண்ண மாதிரி தான் அதே ஆப்ரேஷன் தான். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. சிமுலேஷன் மோட் போய்க்கோங்க, ப்ராஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹலோ கேட்கும், ஹலோ கொடுங்க. ஓகே, அதில் லேடர் மானிட்டரிங் மோட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரன் கொடுங்க. செட் ரன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் பாருங்கள், 1 2 3 4 ஃபஸ்ட்டு 30 செகண்ட் வர Y1 ரன் ஆச்சு, Y0 எனக்கு 30 செகண்ட் கழித்து தான் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி, நான் மோட்டருக்கு பதிலாக அவுட்புட் பழக்க வசத்தில் லைட்டும் கொடுத்துட்டேன், சாரி.